இரவு நேரில் இறக்கியுடன் தொடர்ந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் இன் என்ற பில் பட்டியல் தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். நம் எதிர்பார்க்கப்பட்டது போலவே தமிழகத்தின் தென் கடலோரம் தென் மாவட்டங்களில் அதிகாலை முதல் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. தென் கடலோர மாவட்டங்களான தூத்துக்குடி மற்றும் விருதுநகர், தேனி, தென்காசி மாவட்டங்களில் மழை பதிவாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்திலும் ஆங்காங்கே அங்கங்கே, சிவகங்கை மாவட்டத்திலும் ஆங்காங்கே அங்கங்கே, மதுரையிலும் ஆங்காங்கே அங்கங்கே, கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் மற்றும் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களிலும், நீலகிரி வரையிலும் ஆங்காங்கே அங்கங்கே பரவலாகவே கடந்த 2 நாட்களாக நல்ல மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது. இன்றைக்கான தேதி 14ஆம் தேதி. நீண்ட நாள வானிலை அறிக்கை, நீண்டகால வானிலை அறிக்கையை பார்க்கலாம். இப்போதைய நிலவரப்படி, தற்போதைய அமைப்புப்படி, சுமத்ரா தீவு மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்தம் உருவாகியுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரம் முதல் 48 மணி நேரத்திற்குள் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும். இதை அதிகாரப்பூர்வமாக இந்திய வானிலையும் அறிவிப்பை என்பது வெளியிடுவார்கள். சரியாக 16 அல்லது 17 தேதியில் இது குறித்த செய்திகள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை பொறுத்தவரையில் இலங்கை மற்றும் குமரிக்கடலை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையே கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இலங்கை முதல் குமரிக்கடலை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உறுதியாக சொல்வதற்கு இங்கே தான் வரும், இவ்வளோதான் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றத ஓரளவுக்கு உறுதி செய்ய முடியும். இன்றைக்கு நிலைப்படி சொல்லணும்னா 145% உறுதியாக சொல்ல முடியும். மிச்சம் 55% எப்போ உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னா வருகிற 15ஆம் தேதி அல்லது 16ஆம் தேதி, நாளைக்கு பிறகு, நாளை மறுநாள் 16 அல்லது உறுதியாக சொல்லணும் அப்படின்னா 17ஆம் தேதி, வருகிற டிசம்பர் 17 தான் உறுதியாக சொல்ல முடியும். சரி சார், டிசம்பர் 17ஆம் தேதி உறுதியாக சொல்லிடுவீங்க. எந்த அளவுக்கு மழைப்பொழிவு இன்றைக்கான ஆய்வு முடிவின்படி, இன்றைக்கான நிலவரப்படி எங்கே வருகிறது, இதனால் இன்றைக்கான நிலவரப்படி எங்கெங்கே மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத இப்போ நம்ம அப்டேட் பண்ணலாம். பொதுவாக இன்றைக்கான அப்டேட் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிகழ்வு உருவாகி இலங்கை மற்றும் குமரிக்கடலை நோக்கி வரும், இதனால் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் கனமுதல் மிக கனமழை உண்டு. கிழக்கு கடலோர மாவட்டங்களில் கனமுதல் அதீத கனமழை வரையிலும் உண்டு. சில இடங்கள் அதிதீவிர கனமழை வரையிலும் இருக்கும், மிக கனமழை வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழகம் உள் மாவட்டங்களிலும் பரவலாக மழை கிடைக்கும். சரிங்க சார், இந்த நிகழ்வு புயலாக மாறுமா? புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போதைய அப்டேட்டின்படி புயலாக மாறாது. ஆனால் நான் நீண்ட கால வானிலை அறிக்கை உறுதியாக சொல்ல முடியாது, அதுதான் சொல்கிறோம், இன்னும் 2 நாட்கள் ஆகும். இன்றைக்கான நிலவரப்படி, இந்த நிகழ்வு வருகிற 19-20ஆம் தேதி முதல் மழையை துவக்குகிறது. 18ஆம் தேதியிலேருந்து அங்கங்கே அங்கங்கே கிழக்கு கடலோர மாவட்டங்களில் 18ஆம் தேதி தொடங்குகிறது. 19ஆம் தேதி கொஞ்சம் பரவலாக தொடங்குகிறது. 20ஆம் தேதி தான் அதீத கனமழை, மேக கனமழை தான். 20ஆம் தேதி, 21, 22, 23. இப்போ இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் குமரிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலில், இந்திய பெருங்கடல் சொல்ல முடியாது, சாரி, குமரிக்கடலில் அமைய இருக்கிறது. குமரிக்கடல் அமையும் போது தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை உண்டு. அந்த தென் கடலோர மாவட்டங்களில் பஞ்சம், மழையே இல்லை, குடிநீருக்கு குடிநீர் வசதியெல்லாம், குடிநீருக்கெல்லாம் தட்டுப்பாடு கிடையாது, மழை இல்லை, பயிர்கள் கருகுகிறது, வாடுகிறது, மழை எப்போ தான் பெய்யும், எப்போ தான் நல்ல மழை இருக்கிறது. இந்த குரல் வந்து நிறைய பேர்கிட்ட நிறைய நாட்களாகவே ஒழித்து கொண்டே இருக்கிறது. அப்போ வந்துடும், இப்போ வந்துடும், அப்போ வந்துடும், இப்போ வந்துடும். ஒரு நிகழ்வு அமைந்தால் தானே வரும். சும்மா எல்லா நிகழ்வும் நம்மளுக்கு நல்ல மழையை கொடுக்கும்னு சொல்லிட முடியாது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழை இருக்கும் அப்படின்னு சொன்னால், அது ஏதாவது ஒரு நிகழ்வு குமரிக்கடலில் இருக்கும்போது தான் நீங்கள் கம்மா குளங்கள், கொட்டைகள், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய, உங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கம்மாய்கள், ஓடைகள்லாம் தண்ணீர் ஓடணும் அப்படின்னாக்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா மழையை தரக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு அடுத்து வருது பாருங்கள், 19 to 25ஆம் தேதிக்குள்ளே வருது இல்லை, அதுதான் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஓடைகள், கம்மாய்கள் எல்லாத்துலேயும் தண்ணீர் ஓடி ஓரளவுக்கு உங்கள் மனதை, அதாவது நிறைய நாள் ஏக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனதை ஒரு நிசப்தப்படுத்தும், ஒரு திருப்தி அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு மழையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, ஜோசியம் பார்க்குறீங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து நிறைய பேர் அதான் கேட்குறீங்க, என்ன சார் கரெக்டாக சொல்கிறீங்க, இன்றைக்கி மழை பெய்யும்னா பெய்யுது, இன்றைக்கி வெயில் அடிக்குன்னா வெயில் அடிக்குது. எப்படி நீங்கள் இந்த அளவுக்கு சொல்கிறீங்கன்னா, நம்மளுக்கு மேலே டெக்னாலஜி வந்து விட்டது. டெக்னாலஜியின் அடிப்படையில், என்னுடைய ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில், வெர்ஷன் டிஸ்டர்பன்ஸ் வருதா, இந்த தேதியில் மழை இருக்காது, வெர்ஷன் டிஸ்டர்பன்ஸ் வரலையா, இந்த தேதியில் மழை இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அன்றைக்கான நிலவரப்படி என்ன நிலை இருந்து கொண்டிருக்கிறது, காற்று, அந்த காற்றின் போக்குபடி தான் மழைப்பொழிவு அமையும். இன்றைக்கான நிலவரப்படி விருதுநகர் மாவட்டத்தில் மழை இருக்கும், தூத்துக்குடி மாவட்ட பகுதியில் மழை இருக்கும்னு சொல்லியிருக்கோம், துல்லியமாக மழை பெய்து விட்டது. அதே மாதிரி தான் 19ஆம் தேதியிலேருந்து மழை இருக்கும், நீங்களே நம்ப முடியாத அளவில் மழை இருக்கும். ஆகா, இப்படி மழையெல்லாம் பெய்யுமா 19ஆம் தேதியிலேருந்து? இதில் என்ன ஒரு ஆச்சரியப்படுத்துவதற்கு ஒன்று இருக்குன்னா,
இந்த நிகழ்வு குமரி கடலுக்கு பகுதிக்கு வந்த பிறகு தான் வெர்சன் டிஸ்டர்பன்ஸ் வருகிறது வட இந்திய குளிரலை. அப்போ வட இந்திய குளிரல் என்ன ஆகுதுன்னா, இந்திய பெருங்கடல் வழியாக இதற்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போனா இந்த குளிர இந்த வட இந்திய குளிரலையே வந்தாலும் அது வந்த வேகத்தில் அதை அதாவது இந்த நிகழ்வை நகர முடியல, அது அங்கன குளிர குமரி கடல் பகுதியில் நிற்குது. அப்போ என்ன ஆகும், ஏற்கனவே போன முறை வந்து போன ஆண்டில் குமரிக்கடலில் ஒரு நிகழ்வு இருந்ததன் காரணமாக தான் ஒரு காற்று அழுத்தம் அல்லது ஒரு சுழற்சி இருந்தனால தான் குலசேகரப்பட்டினத்தில் 31 சென்டிமீட்டர், ஒரே நாளில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகமான மழை, திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகமான மழை, தென்காசி மாவட்டம் தேனி மாவட்டத்தில் அதிகமான மழை. அப்போ அந்த ஒரு நிகழ்வு ஒரு நாள் அந்த பகுதியில் நீடித்ததற்கு அந்த வெள்ளப்பெருக்கு பயங்கரமான வெள்ளப்பெருக்காக இருந்தது. போன வருஷம் அப்படி ஒருப்பட்ட ஒரு மழைப்பொழிவு ஒரே நாளில் 31 சென்டிமீட்டர் வரலாறு கடந்த மழைப்பொழிவு. அப்போ இந்த நிகழ்வு ஒரு 4 நாட்கள் அதே இடத்துல நீடித்தால் என்னாகும், வெள்ளமே வந்துவிடும். அப்போ அப்படிலாம் ஒரு வாய்ப்பெல்லாம் இன்றைக்கி காட்டுறாங்க, அதெல்லாம் இருக்கும் இல்லை, அது ரெண்டாவது வாய்ப்பு இருக்குது, இது மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதை உறுதிப்படுத்துறதுக்கு இன்னும் 2 நாட்கள் ஆகலாம். அப்போனா மற்ற மாவட்டங்கள் நெல்லா நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர்லாம் தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள், தண்ணீரை எப்படி வெளியேற்றணும், நாகப்பட்டினத்தில் மழை அதிகமாக பெய்யும், புதுக்கோட்டை சிவகங்கையில் அதிகமாக மழை பெய்ய போகுது அப்படின்னா தண்ணீரை எப்படி வெளியேற்றுவது, அதை நீங்கள் நடவடிக்கைகள் எடுக்கணும், துரிதமாக எடுக்கணும். தண்ணீரை நம்மளால் எப்படி வெளியேற்ற முடியும், அந்த மாதிரியான பணிகளை இறங்கலாம். சென்னை செங்கல்பட்டுக்கு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. 19-20 நீங்களும் நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு எப்படி மழையா, பரு புயல் வந்தே மழை பெய்ய மாட்டேங்குது, என்ன குமரிக்கடல ஒரு சிஸ்டம் இருக்குன்றாங்க, அதனால் எப்படி மழை பெய்யுமா ஆகா அப்படின்னு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, கிழக்கு திசை காற்று, அது சாதகமாக அமைந்தாலே போதும், நம்மளுக்கு ஒரு புயலோ ஒரு தாழ்வு மண்டலமோ தேவையே கிடையாது. ஒரு நல்ல சுழற்சி இருந்தாலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும், ஒரு புயல் வந்தாலும் வெள்ளப்பெருக்கு மழை இல்லாமல் செய்யும். புயலாக வந்தது, மேண்டஸ் புயல் வந்தது, சென்னையில் என்ன வெள்ளமாக வந்தது, அதிகபட்சமாக 17 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்தது, அதுவே ஒரு சுழற்சி இருந்தது 2015, கிட்டத்தட்ட 52 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்தது. அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு சுழற்சி இலங்கைக்கிட்ட அமைந்தது குமரிக்கடல் பகுதியில் சுழற்சி இருந்ததுனால தான் 2015 சென்னையில் 55 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் தொடர்ந்து இடைவிடாத கனமழை, அதீத கனமழை இலங்கை மீது, இலங்கை குமரிக்கடல் பகுதியில் சுழற்சிகள் அமைந்தனால தான் அந்த மாதிரியான மழைப்பொழிவுலாம் இருந்தது. அப்போ நீங்கள் சராசரிக்கு கூட்டக்கூடிய அமைப்பெல்லாம் இலங்கை குமரிக்கடல் பகுதிக்கு வரும்போது தான் ஒட்டுமொத்த தமிழ்த்திலையும் மழைப்பொழிவு அதிகரிக்கும், அப்போ தான் இயல்பை விட கூடுதலாக கிடைக்கும். சும்மா எல்லா நிகழ்வும் வந்து நாகப்பட்டினத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், வடகிழக்கு பருவமழையில் 2 அல்லது 3 நிகழ்வு தான் வடத்துக்கே போகணும். ஆனால் வடகிழக்கு பருவமழையில் தொடங்கியதுலேருந்து 2 நிகழ்வுகள் இலங்கைக்கிட்ட ஒன்று இருந்தது, இலங்கைக்கிட்ட இருந்தும் சரியான முறையில் அமைப்புகளை சரியான முறையில் ஏற்படுத்தலை, அது ஒரு காரணம். இரண்டாவது சொல்லணும்னா ஒரு நிகழ்வு வந்தது, அது மயிலாடுதுறையில் மட்டும் எட்டி பார்த்தது, அதனால் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட சிறுகாலையில் 42 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்தது, 42-43 சென்டிமீட்டர் ஒரு நாள் இரவில் மட்டுமே வந்தது மயிலாடுதுறையில். அப்போ எதிர்பார்க்கிங்கன்னா இப்படி மழை பெய்யுது 43 சென்டிமீட்டர், அதுதான் காரணம். மயிலாடுதுறையிலையோ இலங்கைக்கிட்டையோ நம்மளுடைய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு நிகழ்வு அமைதுன்னா ஏதாவது ஒரு 2 இடங்களை கொட்டி தீத்துரும், அது மட்டும் தான் சென்னையில் அமைந்தது. அதே மாதிரி தான் இப்போயும் அமையும், ஆனால் அது உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னாக்கா இன்றைக்கி சொல்ல முடியாது. எல்லா நிகழ்வுமே அப்படி தான் காத்திட்டு கொண்டிருக்கிறார்கள், ஒரு பெரிய மழை வரப்போகிறது, சென்னைக்கு மிக கனமழை இருக்கிறது, வெள்ளம் வரக்கூடிய அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கலாம், சாலையில் நீர் தேங்கலாம், அதீத கனமழை உண்டு, சராசரியை கூட்டும் அப்படின்னு அறிக்கையெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது பல கணினி சார்ந்த மாடல்கள். அப்போ சார் நம்ம உறுதியாகவே எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிகழ்வு நகர்கிறது, நகர்ந்து ஓரளவுக்கு பிக்கப் ஆகணும். சொல்லணும் இன்றைக்கி சுமத்ரா கிட்ட இருக்கிறது அப்படின்னா அது அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்தில் தான் அதோடைய தன்மையே தெரிய வரும், ஆகா இப்படி வரப்போகுதா அல்லது இல்லை இன்னும் செயலிலேருந்து வரப்போகிறதா அப்படின்னு. நிகழ்வு வலுவாக அமைந்தால் நான் சொல்வது அனைத்தும் நடக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பது உங்கள் மனதில் நீண்ட காலமாக ஒரு வெள்ளம் வர வேண்டும், ஒரு கடல் பகுதி அதாவது நல்ல ஓரளவுக்கு ஏரிக்குளங்கள் நல்லா காட்சி அளிக்கணும், நீர் நிரம்பிகள் நிரம்பணும், அதிகமான மழை பெய்யணும், அதெல்லாம் எதிர்பார்க்குறீங்கள, அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நான் சொல்கிறது நான் நினைக்கிறது நடக்குது, இதுதான் மாடல்கள் இன்றைக்கி ஒட்டுமொத்த உலக வானிலை ஆய்வாளர்கள் இன்றைக்கி எதிர்பார்க்கறது நடக்க போகுது, 21 நடக்க போகுது அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குறதும் நடக்கும், நான் எதிர்பார்க்குறதும் நடக்கும், நம்மளுடைய ஓரளவுக்கு நீண்ட நாட்களை எதிர்பார்த்திருந்த இயக்கங்கள் தீர்ந்து விடும் அப்படின்னு ஒரு 19வது சொல்லிவிடலாம். 19வது ஏன் சார் சொல்கிறீங்க, உறுதியாக சொல்ல முடியினா இன்னும் 2 நாட்களாகும். மீண்டும் மீண்டும் அதான் நிறைய விஷயங்கள் சார் அன்றைக்கி சொன்னீங்க, வெள்ளப்பெருக்கு வரும், கனமழையெல்லாம் முடையும், 21ஆம் தேதி மழை இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்னு இன்னொரு 5 நாளுக்கு அப்புறம் கேட்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன் இன்னும் 2 நாட்கள் காத்துருங்க ஐயா, 2 நாட்கள் காத்துருங்க, ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லிட்டு அதை மைண்டிலேயே வச்சுருப்பாங்க, அடுத்த நாள் மறுபடியும் அறிக்கையை கேட்க மாட்டாங்க, ஒரு நாள் கேட்டுட்டாங்கன்னா அப்பா மழை இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு போயிடுவாங்க. நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை புரியணும், இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய நிகழ்வு உறுதியாக சொல்ல முடியாது, 2 நாட்கள்
அனைவருமே பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த நிகழ்வு சரியாக அமையணும் அப்படின்னு. இதுவாவது சரியாக அமைந்தால், நான் சொல்வது படி இன்றைக்காவது சரியாக அமைந்தால் சரியான முறையில் மழையை கொடுக்கும். அப்படி இது சரியில்லாமல் அமையும் பட்சத்தில் கேள்விக்குறி தான் வடகிழக்கு பருவமழை. இது ஒன்று சாதகம் இல்லை அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மூன்று நிகழ்வுமே சாதகம் இல்லாமல் தான் அமையும். இது சாதகமாகணும், இது வந்த வழி வழித்தடம் சாதகமாக அமைந்து நல்ல மழையை கொடுத்தால் அடுத்த மூன்று நிகழ்வுனால மழை இருக்கும். இது சாதகம் இல்லாமல் போகுது அப்படின்னா அடுத்த மூணு நிகழ்வு வராது, ஒட்டுமொத்த வடகிழக்கு பருவமழை முடிவடைந்து விடும், ஒரு வறட்சியான நிலை தள்ளப்படும் தமிழகம். அது மாதிரி நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, அது மாதிரியும் இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொரு வாய்ப்பு, இன்னொரு நம்ம எதிர்பார்க்குறோம்ல அந்த வெள்ளம் பெருக்கு, ஒரு பக்கம் பாருங்கள் வந்தால் வெள்ளம் தான் இல்லைனா கிடையவே கிடையாது அப்படின்னு தான் இருக்குது நிலை. பாருங்கள் என்னென்னாலும் நடக்கலாம், நம்மளையும் இறைவனை பிரார்த்திப்போம். மழை கொடுத்தால்தான் இந்த நிலத்தடி நீர் மட்டம் உயரும், மீண்டும் ஒரு 2018 மாதிரி 2016 மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். எல்லாருமே வந்து நினைந்திருந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். விரிவான காலை வானிலை இருக்கே நாளை வரும், நாளையும் முக்கியமான வானிலை இருக்கே தான், நாளை மறுநாளும் முக்கியமான வானிலை இருக்கே தான். நான் உங்களிடம் தினசரி சொல்வது பொறுமை பொறுமை பொறுமை, பொறுமை மட்டுமே காப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்ல ஒரு அளவுக்கு மழை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இன்னைக்கு வரைக்கும் காட்டி கொண்டிருக்கிறார்கள். நானும் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன், நீங்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறீர்கள். நடக்கும் என்பதை நம்பலாம். அதற்கு பிறகும் 25ஆம் தேதிக்கு பிறகும் நிகழ்வுகள் இருக்கிறது, ஜனவரியிலும் நிகழ்வுகள் இருக்கிறது. பருவகாலமே என்ன, குளிர்காலத்தில் மழை பெய்யுது, பருவமழை காலத்தில் மழை பெய்யுதுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கும் மழைப்பொழிவு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து இணைந்துருங்க. நன்றி.